பரிசுத்து பாருங்கள், குப்பை மேனியை எடுத்துக்கொள்ளுங்கள். ஒருவருக்கு உதிரம் மூலம் அவர் மலம் கழிக்கிற போது மலம் கழிப்பதற்கு முன்னால் சொட்டு சொட்டாக ரத்தம் வருகிறது, அதுவும் உதிரம் மூலம்தான். மலம் கழித்த பின்னால் அந்த உதிரம் பீச்சாங்குடலில் அடிப்பதைப் போல பீச்சி அடிக்கிறது, அதுவும் உதிரம் மூலம்தான். மலத்தின் மீது பெருமா கோயில் சிவத்தில் பூசின மாதிரி சிவப்பு சிவப்பாக கோடு கோடாக வருகிறதுன்னா அதுவும் உதிர மூலம்தான். எந்த வகையை சார்ந்த உதிர மூலமாக இருந்தாலும் அந்த உதிர மூலத்துக்கு ஒரு பெஸ்ட் மெடிசன். நீங்கள் இஃப் யூ கோ டு எனி டாக்டர், தே கெனாட் கியூர் இட், தே வில் சஜஸ்ட் ஒன்லி சர்ஜரி, அறுவை சிகிச்சை பண்ணணும் தான் சொல்லுவாங்க. ரொம்ப எளிய, நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். மதிப்ப கவுண்டர்னு என்னுடைய ஊரில் என்னுடைய பெரியப்பா, அவர் பேர் மதிப்ப கவுண்டர். அவர் அப்போல்லாம் உங்களுக்கு தெரியும் கிராமத்துலலாம் கழிப்பறைன்னு ஒன்று கிடையாது, வயல்வெளியில் தான் கழிப்பறை. ஒரு தடவை நான் அந்த சாலை ஓரமாக நடந்து போகிற போது அவர் மலம் கழித்து விட்டு எழுந்து வருகிறார், திரும்பி பார்க்கிறேன், பீச்சாங்குழல் அடித்ததை போல் ரத்தம் பீச்சு அடித்திருக்கிறது, காய்ந்திருக்கிறது. ஒரு கூப்பிட்டேன், இங்கே வா பெரியப்பா, என்ன ஆச்சு உனக்கு? தெரியலடா, எனக்கு ரத்தமாக போகுது சொல்லி இது கொடுத்தேன். ஒரு மருத்துவத்தை உங்களுக்கு இன்றைக்கு சொல்லி தருகிறேன், நான் வந்தது உங்கள் நினைவில் நிற்க வேண்டுமானால் அதற்கு ஒரு குறிப்பு வேண்டும். ஒன்றுமே இல்லை, ரொம்ப சிம்பிள். குப்பை மேனி எல்லாருக்கும் தெரியும், அக்காலிஃபா இண்டிகா, குப்பை மேனி எங்கே பார்த்தாலும் கிடைக்குது இல்லை. இந்த குப்பை மேனி இலையை ஒரு 15 இலை பறிங்க. சின்ன பிள்ளைகளாக இருந்தால் ஒரு 9 இலை போதும். நல்லா அதை திருப்பி பாருங்கள், பின்னால் பூச்சி இருக்கா, சிலந்தி கூண்டு கட்டியிருக்கா என்பதெல்லாம் பார்த்துட்டு அதை சுத்தம் பண்ணிவிட்டு அந்த இலையை அப்படி அரைத்து, அந்த அரைத்து எடுத்த மொத்த விழுது வெண்ணெய் போல் வருது இல்லையா, அதனுடைய அளவு ஒரு கோழி குண்டு அளவிற்கு. என்னப்பா நான் இலை சொல்லிட்டேன், 15 20 இலைன்னு சொல்கிறேன். அது சின்ன இலையாக இருந்தால் அந்த அளவு வராது, பெரிய இலையாக இருந்தால் கூடுதலாக போயிடும். இப்போது இப்போ அரைத்து எடுத்த பொருளுடைய அளவு எவ்வளவு இருக்க வேண்டும், ஒரு கோழி குண்டு அளவு. எல்லாருக்கும் தெரியும் கோழி குண்டு, ஒரு கோழி குண்டு அளவு. சரி, கோழி குண்டு அளவுன்னா அது எடை என்ன, 2 கிராம். ஸோ எல்லாத்தையும் சொல்லிட்டேன் உங்களுக்கு, ஒரு 2 கிராம் அளவுக்கு உங்களை எடை போட்டு எடுக்க முடிஞ்சால் எடுத்துக்கோங்க. கண்ணால் பார்த்து எடுக்கிறதா இருந்தால் அரைச்சி எடுத்த அந்த விழுதுன்னு சொல்லுவோம், அரைத்து எடுத்த அந்த சந்தனம் போன்ற அந்த தொகுப்பு இருக்கு, அதனுடைய அளவு எவ்வளோ எடுக்கணும், ஒரு கோழி குண்டு அளவுக்கு. காலையில் வெறும் வயிற்றில் மோர், நம்ம ஊரில் இப்போ ரொம்ப பேருக்கு மோர்னா தெரியல, தயிரை கலக்கனா மோர்ன்னு நினச்சிக்கிறேன், அது மோரே அல்ல. தயிரை கலக்கனா மோர் இல்லை, தயிரை கடைந்து அதில் இருக்கிற வெண்ணெயை அகற்றி விட்டால் கிடைக்கிற திரவம் தான் மோர். இப்போ நம்ம பிள்ளைகளுக்கெல்லாம் மோர் கிடைக்கிற மத்துன்னா தெரியாது, இசி மத்துன்னு சொல்லுவாங்க, இழு மத்து, இசி மத்து. தூணில் அந்த கயிறை போட்டு சுற்றி பெரிய பானையில் இந்த தயிரை போட்டு தண்ணி ஊற்றிட்டு எங்கள் பாட்டி கால் நீட்டி போட்டு உட்காந்துக்கிட்டு இப்படி எப்படியும் இந்த துரப்பணம் எடுக்கிற மாதிரி கடையும், அப்படி கடைஞ்சி எடுத்து அந்த மோர் இருக்கிறதே அந்த மோர். அந்த மோரில் சரி மோர்லாம் கிடைக்காதியா என்ன பண்ணு, சரி தயிரையோ பயன்படுத்திக்கோங்க. கலக்கின தயிர் இப்போ மோர், அதில் போட்டு கலக்கி காலையில் வெறும் வயிற்றில் ஒரு வேளை அதை சாப்பிட்டு குடிச்சிருங்க. அப்படியே இப்போ ஏன் கோழி குண்ட அளவு சொல்லியிருக்காங்க பாருங்கள், அறிவியல். ஏன்னா தி அக்காலிஃபா இண்டிகா இஸ் ஏ நாசியேட்டிங் பிளான்ட். நாசியேட்டிங்னா வமனக்காரின்னு சான்ஸ்கிரிட்டில் சொல்லுவோம், வாந்தியை தூண்டுகிற மூலிகை. இந்த குழந்தைகளுக்கு சளி பிடிச்சிக்கிட்டு நெஞ்சில் சளி அடைச்சிட்டு இருக்குன்னா குப்பை மேனி சாறு ஒரு 5-6 சொட்டு விடுவார்கள், அது வாந்தி பண்ணி சளியெல்லாம் வெளியே வந்துடும். அப்போது இந்த குப்பை மேனி வாந்தியை தூண்டுகிற மூலிகை ஆகையினால அளவுக்கு அதிகமாக போய்விடக்கூடாது. ஒரு கோழிக்கு உண்ட அளவுக்கு எனக்கு சீக்கிரம் நல்லா ஆகணும்னு சொல்லி நீ நிறையா சாப்பிட்டா எல்லாம் வாந்தியாகி வினப்படும். அளவு மிக முக்கியம், மருந்துக்கு அளவு முக்கியம். அப்போது ஒரு கோழிக்குண்டு அளவிற்கு காலையில் மோரில் அதை கலக்கியோ அல்லது சாப்பிட்டுட்டு மோரை குடிச்சிட்டாலோ ஒருவேளை 3 அல்லது 5 நாட்கள் அதிகபட்சம் அடுத்த நாளே அவனுக்கு உதிரத்தில் ரத்தம் போவது நின்று விடும். தேரர் எழுதுறான், தந்த மூலப்பிணி தீ தந்திடு புன் சர்வ விஷம் உந்து குண்மம் உதிர மூலம். உதிரம் ரத்தம், உதிர மூலம் அதை குணமாக்கும்னு எழுதுறான். தீ தந்திடு புண், என்ன என்ன அறிவியல் ஞானம் பாருங்க. அவனுக்கு தீப்பட்டா தீப்புண்ணு என்னாகும், கொப்பளம் போட்டு அந்த கொப்பளம் உடஞ்ச உடனே உள்ளே இருக்கிற சருமம்
அது இயல்பு நிறத்தை அடையாமல் பலருக்கு வெள்ளையாகவே நின்று போயிடும். ஆனால் அந்த குப்பை மேனியை கொண்டு வந்து அந்த இலையை உலர்த்தி அது ஒரு கெட்டியான வானல் சட்டி அல்லது இரும்பு சட்டியில் போட்டு அதை அப்படியே வறுத்திங்கன்னா அது கொஞ்ச நேரத்தில் கருகி போயிடும். சாம்பலாவதற்கு முன்னால் என்ன மருத்துவ செய்தி, இதை சொல்லுகிற போது நான் அவசரமும் காட்டக்கூடாது, தப்பாகவும் சொல்லிடக்கூடாது. மற்றது போல் பரவாயில்ல அப்படின்னு போக முடியாது இந்த இடத்துல. ஏன்னா நீங்கள் இதெல்லாம் பதிவு செய்யப்படுகிறது. நாளைக்கு என்ன கேட்கிற போது நான் உங்களுக்கு சாட்சியோடு செய்தியை சொல்லி இருக்க வேண்டும். இப்போ என்ன பண்ணணும், இப்படி அதை வறுத்தால் அது கருப்பாக கரியாகும். அது கரியானதை திரும்ப வறுத்து கொண்டே இருந்தால் சாம்பல் ஆகிடும். இந்த சாம்பல் அல்ல கறி. என்ன கறி? குப்பை மேனி இலையை வறுத்து எடுத்த கறி. அந்த கறியை தேங்காய் எண்ணெயில் குழைத்து இந்த தீப்புண்ணு மேலே தடவிட்டு வந்தோம்னா அந்த தீப்புண்ணு இருந்த இடத்துல அந்த திரும்ப நிறமிகள் வந்து விடுகின்றன. மற்ற மிரக்கள் இந்த பிக்மெண்ட்டை திரும்பி கொண்டு வர ஆற்றல் இதற்கு இருக்கிறது. நம்ம எழுதுகிறான், தீ தந்திடு புண் சர்வ விஷம் ஆல் டாக்ஸின்ஸ். டாக்ஸின்ஸ்னா நஞ்சுக்கள். டாக்ஸின்னா உடனே பாய்சன் அர்த்தம் கொள்ளக்கூடாது. டாக்ஸின்ஸ்னா உடலுக்கு ஒவ்வாமையை ஏற்படுத்துகிற அனைத்துமே டாக்ஸின்ஸ் தான். இன்னைக்கு ஒவ்வாமைக்கு மருந்தே இல்லை என்று டிக்ளேர் பண்ணிட்டாங்க மேலை நாட்டு அறிஞர்கள். என்ன சொல்கிறார், அலர்ஜி கனாட் பி கியூர், அலர்ஜி கேன் ஒன்லி பி ட்ரீட்டட். என்ன ட்ரீட் பண்ணுறா, அலர்ஜியை மறுக்கடிக்கிற ஆன்டி ஹிஸ்டமின் ட்ரக்ஸை கொடுக்கிறார்கள். அது அவசியம் தான், அதை குறை சொல்ல மாட்டேன். ஏன்னா அவர்களிடத்தில் இருப்பதை அவர்கள் கொடுக்கிறார்கள். இதை எடுத்துக்கொள்ளுகிற வரையில் அரிப்பு நிற்கும், எடுக்கிறத நேரத்தில் திரும்ப அரிக்கும். ஆனால் அந்த அரிப்பே இல்லாமல் பண்ணணும்னா ஆன்டி ஹிஸ்டமின் ட்ரக் இல்லை, ஹிஸ்டமினே உருவாமல் தடுக்கிற ட்ரக் கொடுக்கணும். அந்த ஆற்றல் எதற்கு இருக்குது, குப்பை மேனிக்கு இருக்குது. பலர் மூக்கில் தண்ணி கொட்டும், காலையில் எழுந்த உடனே அச்சு அச்சுன்னு ஒரு அடுக்கு தும்மல், ஒரு 50 தும்மல் 100 தும்மல் போடுவான். தும்மல் போட்டதுக்கப்புறம் மூக்கிலிருந்து ஒரு துண்டே நனைஞ்சு போயிடும், தண்ணீராக கொட்டும். அதுக்கப்புறம் என்ன பண்ண, மூக்கை அடைச்சிக்கும். இதுக்கு மருத்துவமனைக்கு போனால் அவர்கள் கொடுக்குற மருந்துகள் தற்காலிகமாக ஒரு நலம் கொடுக்கும், நிரந்தரமாக குணமாக்காது. எத்தனை பேர் ஒரு 5 வயசு 6 வயசு குழந்தையிலேருந்து 60 வயது பெரியவர்கள் வரையில் எண்ணிறைந்த பேர்களுக்கு இதை கொடுத்து நான் குணமாக்கியிருக்கிறேன். தெரிந்து கொள்ளுங்கள். என்ன செய்யணும், குப்பை மேனி இலையை பறித்து நன்றாக கழுவி விட்டு அதை நிழலிலே ஒரு இந்த மாதிரி விசிறிக்கு மின் விசிறிக்கு அடியில் போட்டு அதை அப்படியே உலர விடுங்கள். வெயிலில் கொண்டு போய் போடாதீங்க. அப்படி நிழலிலே அது உலர்ந்தால் அது பச்சை நிறம் மாறாது, அப்படியே இருக்கும். அப்படி உலர்த்திய குப்பை மேனியினுடைய இலை. இந்த குப்பை மேனி என்ன ஆச்சரியமாக இருக்குன்னா, ஐ எம் வெரி ஹாப்பி டுடே பர்டிகுலர்லி, மெனி பீப்புள் ஆர் நோட்டிங் டவுன் வாட் ஐ சே, சொல்லுவதை குறிக்கிறீர்கள். அப்படின்னா ஆயத்தமாகவே வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நான். இங்கே பல பேர் நண்பர்லாம் பதிவு பண்ணுறாங்க, அது வேறு விஷயம். இருந்தாலும் அதை குறிப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது. தெரிந்து கொள்ள வேண்டும் என்னென்னா, நம்ம சும்மா மக்களை குறை சொல்லிட்டு தெரியணும். மக்களுக்கு நம்ம மருத்துவத்தில் ஆர்வம் இல்லை, அதை கற்றுக்க வரமாட்டேங்கிறாங்க, அதெல்லாம் கிடையாது. நாம் சொல்லிக் கொடுக்காம விட்டுட்டோம். பொறுமையாக முறையாக சொல்லி கொடுத்தோம்னா, ஒரு ஒர்க் ஷாப் மாதிரி வச்சு உங்களெல்லாம் பயிற்சி கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க, இந்த ஹாலே ரொம்ப வழியும். அவ்வளோ பேர் கற்றுக்க ஆசைப்படுவான். ஏன்னா மருத்துவத்தை தெரிந்து கொள்ள எல்லாருக்கும் ஒரு அடிப்படை தூண்டுதல் என்னென்னா, எல்லாரும் டாக்டராக இருக்கணும், வாத்தியாராக இருக்கணும்னு ஆசைப்படுவான். எல்லாருக்கும் அறிவுரை சொல்லுவான், எல்லாருக்கும் வைத்தியம் சொல்லுவான். இது இயல்பு. அப்போது அதுக்காக தான் இதை சொல்கிறேன் நான். என்ன பண்ணணும், அந்த கீரையை அந்த குப்பை மேனி இலையை கொண்டு வந்து அது ஒவ்வொரு இலையாக பறித்து அது தண்ணீரிலே கழுவி, குறிப்பாக எந்த மூலிகையை பயன்படுத்தினாலும் அதை நீரில் சுத்தமாக கழுவ வேண்டும். அடுத்தது அந்த இலையை திருப்பி பார்த்தா அந்த நிழல் வாக்கில் பின்னால் பக்கத்தில் சிலந்தி கூண்டு கட்டியிருக்கும். நீ அதோடு அரைச்சி சாப்பிட்டுட்டு இந்தாலும் சொன்னான்னு இதை சாப்பிட்டா எனக்கு வாந்தி எடுக்குதுன்னு சொல்லக்கூடாது. தப்பு எங்கே நடக்கிறது, அங்கே இருந்த பூச்சியில். இப்போ அதை சுத்தம் செய்துவிட்டு நான் சொன்னது போல் நிழலிலே உலர்த்தி அதை அரைத்து எடுத்து அந்த தூள், அதுக்கு பேர் மருத்துவ பெயர் சூரணம், சலித்து சல்லடையில் சலித்து எடுத்தால் அதற்கு பேர் சூரணம், சலிக்காமல் அப்படியே இடித்து எடுத்தால் அதுக்கு பேர் பொடி. அப்படி அரைச்சி எடுத்ததை துணியிலே சலித்து மிக நுண்ணிய துகளாக எடுத்தால் அதுக்கு பேர் வஸ்திர காயம். வஸ்திரம்னா துணி, காயம் அது மருந்து, வஸ்திர காயம். அப்போ எவ்வளவு அறிவியல் ஞானம் இவருக்கு இருந்திருக்க பாருங்கள்.
ஒரு பொருளை எவ்வளவு நுண் துகளாக மாற்றுகிறோமோ அவ்வளவு அந்த பொருளுக்கு மருத்துவ ஆற்றல் கூடுகிறது. இன்னைக்கு சொல்றேன் மைக்ரோஃபைன்டு நானோ பார்ட்டிகிள்ஸ். இந்த நானோ பார்ட்டிகளை நம்ம நயனாவுக்கு தெரிஞ்சிருக்கிறது, மைக்ரோஃபைன்டு நம்ம தாத்தாவுக்கு தெரிஞ்சிருக்கிறது. நம்ம தெரியாதவனை ஆக்கி விட்டார்கள், நாம் அதை ஏற்றுக்கிட்டு ஆமா எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு தெரியணும். அப்போது குப்பை மேனி இலையை கொண்டு வந்து அதை நிழலில் உலர்த்தி நன்றாக அரைத்து சூரணமாக சலித்து எடுத்துக்கொண்டு அந்த சூரணத்திலே சிறு குழந்தைகள் 5 வயதுக்குள்ளே இருந்தால் ஏங்கல்னு சொல்லுவோம், அந்த குழந்தை படுத்துட்டு இருக்கோம் தூக்கி தூக்கி அடிக்கும் வயிற்றை ஏங்கல். அதுக்கு என்ன பண்ணுகிறாள், நெபுலைசர் வைக்கிறார், அது படுத்துட்டு கிடக்குது மூக்கில் என்ன குழாயை மாட்டிட்டு பார்க்குறவெல்லாம் பார்த்துட்டு அழறான், பயமாக இருக்கு. அவசியமே இல்லை, வெரி சிம்பிள். என்ன பண்ணுறோம், குப்பை மேனி இலையை இப்படி எடுத்த சூரணத்தில் ஒரு 5 வயதுக்குள்ளே இருக்கிற குழந்தையாக இருந்தாக்கா அரை தேக்கரண்டி, தேக்கரண்டினா தெரியும் இல்லையா, ஸ்பூன்னா தெரியும் எல்லாருக்கும், டீஸ்பூன். இந்த டீஸ்பூனில் அரை தேக்கரண்டி அப்படின்னா எவ்வளோன்னா 1 கிராம். அளவு எவ்வளவு, 1 கிராம். எந்த 5 வயசுக்குள்ளே இருக்கிற குழந்தைக்கு சரி, 5 வயசுக்கு மேலே 10 வயசு வரைக்கும் இருந்தால் 1 ஸ்பூன் போதும், ஒரு டீஸ்பூன். சரி, 10 வயசுக்கு மேலே அது என்ன வயசு சைஸ் இருந்தாலும் பரவாயில்ல, 1.5 இருந்து 2 தேக்கரண்டி. குப்பை மேனியினுடைய பவுடர் தான், இதை 1 குவளை தண்ணீரில் போட்டு காய்ச்சி அது அரை குவளையாக சுண்டி பிறகு வடித்து அது கூட கொஞ்சம் பனக்கற்கண்டு போட்டு தினம் காலை மாலை 2 வேளை வெறும் வயிற்றில் குடிக்க கொடுங்க, வேறு ஒன்றும் பண்ண வேணாம். எல்லா அலர்ஜிஸ் ஒத்துக்கலை, ஆனால் புருஷன் பொண்டாட்டி ஒத்துக்கலைன்னா இது உதவாது, மீதி அலர்ஜி எல்லாத்துக்கும் உதவும். இந்த எல்லா அலர்ஜிக்கும் இதை பயன்படுத்தலாம். ஸோ மேலே அரிக்குது, இழப்பு மூச்சு வாங்குது, அனைத்தையும் சரி செய்கிற எக்ஸ்டர்னல் இன்டர்னல் டிசீஸுக்கு ஒவ்வாமையை குணப்படுத்துகிற ஒற்றை மூலிகை குப்பை மேன். அமெரிக்காவுக்கு அனுப்பியிருக்கேன், எங்கேருந்து எதை அனுப்பியிருக்கேன், குப்பை மேனி தான் அனுப்பியிருக்கேன். குப்பை மேனிக்கு அவ்வளவு ஆற்றல் இருக்கிற தெரியாமல் இருக்கும். இந்த ஒவ்வாமையை பற்றி நம்ம ஆளுங்க எவ்வளவு ஆராய்ச்சி பண்ணியிருக்கான், அது பேசுனா நின்றுக்கிட்டே போயிடும். தொடு நஞ்சு நாவார துய்க்கும் நஞ்சு மற்றோர் இடு நஞ்சு தாவர நஞ்சு ஏறிப்படு நஞ்சு கூண்டுடன் ஏகாதோ குயில் மொழியாய் நஞ்சருப்பான் பூண்டதனை நீ அருந்தும் போது. நஞ்சருப்பான் பூண்டு உங்களுக்கெல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன், குத்துப்பாளைன்னு சொல்லுவார், டைலோஃபோரா ஆஸ்மாட்டிக்கா